Hello friends, welcome to your Amachi Samayal. This is our Veetu Samayal. Innikku namma paaka porathu oru super ana taste ana eppayume namma carrot beans andha maari dhaan vechi namma oru poriyal pannuvom. Innikku vandu kaaramani pacha kaaramaniyum carrotum pottu oru poriyal pannalam. Idhu nalla taste ah vithyasama irukum pasangalukku kudukkumbodhu adhu eppadi easy ah eppadi pannalamndradha paapom vaanga. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊத்துறேன். இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இதுலயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போடுவோம். இதுல ஒரு இனிக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு மூணு பல்லு பூண்டை மெல்லேசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் கால் கிலோ அளவுக்கு பச்சை காராமணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு மூணு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, சும்மா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொலகொலான்னு போயிடும், காயோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக சுண்டிடும், காய் வேகாமல் போயிடும். கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுனதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு தட்டை வச்சு மூடி வைங்க, பூ மாதிரி வெந்துடும். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அந்த காய் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. பாருங்கள் இது நல்லா நல்லா பூ மாதிரியும் நல்லா வெந்துருச்சு, நல்லா உதிரி உதிரியாகவும் காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோர் குழம்பு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். வச்சுட்டு சாப்பிடும் போது நல்ல அட்டகாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு பொரியலை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.